சிறிதாரத்தை பூசிக்கொள்ள என் வாழ்க்கையை பொழிக்க கூடாது. சக்தி உமை அவளே பார்த்தாயா இந்த வேடிக்கு? அம்மா கற்பகவல்லி சுவாமி, 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 என் நிலையை பார்த்தாயா? நான் பட துயரத்தை பார்த்தீர்களா சுவாமி? இறைவா, தொட்டு தாலி கட்டிய கணவர் மாண்டு கிடக்கிறாரே சுவாமி, மாண்டு கிடக்கின்றாரு சுவாமி. என் கணவருக்கு உயிரை கொடுங்க சுவாமி, எனக்கு மாங்கல்லி பாக்கியத்தை கொடுங்க சுவாமி, பாக்கியத்தை கொடுங்க. கற்பகவல்லி இறைவா, யம தர்மன் உரைத்த பிரகாரம் தீர்க்க சுமங்கலே பவா என்று உரைத்தார். தீர்க்க சுமங்கலியாக வாழ வேண்டும் என்றால் ஒரு பெண்மணி கட்டிய மாங்கல்யம் என்றும் நிலைத்திருக்க வேண்டும். உன் கணவன் இறந்த பிறகு சாமர்த்தியமாக பத்தினி பெண்ணாக திகழ்ந்த நீ அவடமரத்தை பெற்றுவிட்டாய். கணவன் இல்லை என்றால் குழந்தை பாக்கியம் உனக்கு கிடைக்காது. யமன் சொன்ன வார்த்தை நான் காப்பாற்ற வேண்டும். என் அருளால் பிறந்த நீ கற்பகவல்லி என்ற சீரும் சிறப்போடு நாங்கள் ஆடிய நாடகத்திலே நீ கதை நாயகியாக திகழ்ந்தாய். எப்படி தெரியுமா? எப்படி சாமி? ஒரு நேரத்திலே தேவலோகத்திலே தேவ இந்திரனுக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடினார்கள். அந்த பிறந்தநாள் விழாவிலே மும்முத்தி தேவர்களும் வரவேற்பு அளித்துக் கொண்டிருந்தோம். அளித்திருக்கும் நேரத்திலே தேவேந்திரன் என்றுமில்லாமல் ஒரு சந்தேகம் என்னிடம் கேட்டான். சுவாமி, மண்ணுலகத்திலே கணவனே கண் கண்ட தெய்வம் என்று மதித்து வாழும் குடும்ப பெண்ணாக பிறந்தே பத்தினி பெண்கள் சிறந்தவர்களா? விலை மாதர் என்று சொல்லக்கூடிய ஆசையை தூண்டி காமத்தில் இடப்படும் தாசிகள் சிறந்தவர்களா என்று கேட்டான். நான் என்ன உரைத்தேன்? உலகத்திலே கணவனே கண் கண்ட தெய்வம் என்று மதித்து அவனோடு போராடி வருபவள் தான் வாழ்க்கை துணையாக முடியும். ஆகையால் உலகத்திலே மண்ணுலகத்தில் வாழும் கணவனே கண் கண்ட தெய்வம் என்று வாழும் பத்தினி பெண்ணே உலகத்தில் சிறந்தவள் என்று உரைத்தேன். அன்று பிரகாரம் யம தர்மன் என்னோடு வாக்குவாதம் செய்தான். விலை மாதர் என்று சொல்லக்கூடிய வேசி மாதர்களே தாசிகளே சிறந்தவர் என்று உரைத்தான். அவனுக்கு உணர்த்துவதாகத்தான் இவருடைய விளையாட்டில் ஒன்றாக உடைய கற்பின் மகிமையால் இந்த நாடகம் நடத்தினோம். இதில் மண்ணுலக பெண்ணாக திகழ்ந்த நீ நீயே வெற்றி பெற்றாய், நீயே வெற்றி பெற்றாய். சுவாமி, என்னை பெற்றெடுத்த தந்தையோ திருமணமாகி எத்தனையோ ஆண்டு காலமாக குழந்தை செல்வம் இல்லை என்று தவமா தவம் இருந்ததினால் உங்களுடைய அருளால் பிறந்தேன். சிவனுடைய அருளால் பிறந்ததினால் எனக்கு கற்பகவல்லி என்று பெயர் சூட்டினார்கள். ஆனால் இப்பொழுது பார்த்தாயா, கலங்கி நிற்கிறேன். ஆண்டவா, கருணை என்பது உங்களுக்கு இல்லையா? மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசம் தெண்டள வீங்கில வேணிலும் முசு வண்டரை பொய்கையும் போனதே ஈசன் எந்த இணையடி நெயலே என்று உரைப்பார்களை பாமர மக்கள். ஆண்டவா, அது போ, நான் கலங்கி நிற்கிறேனே. கணவனை இழந்த நங்கையாக பூவிழுந்து பொற்றெழுது பூசு மஞ்சள் இழுந்து என் கணவர் கட்டிய மாங்கலத்தை இழந்து நான் வெள்ளை சேலை அடைந்து அமகளியாக வாழ வேண்டும் என்று வழிவகுத்து விட்டீர்களே இறைவா. என் கணவர் எனக்கு வேண்டும், நான் அவரோடு சேர்ந்து வாழ வேண்டும். அதற்கு தகுந்தபடி நீங்கள் தானே உரைக்க வேண்டும். கற்பகவல்லி இறைவா, நான் திருவிளையாடலில் ஒன்றாக உரைத்தேன் அல்லவா, உன் கணவர் இறக்கவில்லை, மூச்சாக்கி வைத்திருக்கிறோம். என்னுடைய கணவர் இறக்கவில்லையா இறைவா? அப்படி என்றா எதனால் இப்படி மௌனமாக இருக்கிறார் சுவாமி? கற்பகவல்லி, உன் கற்பின் மகிமையும் உன் பத்னியின் சக்தியும் இந்த உலக மக்களுக்கு தெரிய வேண்டும் என்ற காரணத்தால் அவனை மூச்சாக்கி விட்டேன். ஆகையால் இதோ உயிர் தப்பிக்கிறேன். தீர்க்க சுமங்கலியாக நீ வாழ வேண்டும். உங்களது ஆலயத்தை பின்புறம் இருக்கக்கூடிய கொற்றாமரை குலத்தில் நீராடி உடனே எனக்கு சுயவரம் வந்துவிட்டது. என்னை கருணை, என்னை கருணை, என்னை மகிமையோ மகிமை. அண்டவா, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. Thank you.
அனுபவிக்க போகிறேன் தெரியவில்லையே தாயே, அம்மா எனக்கு நிம்மதியை கொடு தாயே, அம்மா எனக்கு விழியை கொடு தாயே, என் கடவுளோடு நான் சந்தோஷமா வாழ வேண்டும் அம்மா தாயே. மகளே கற்பகவல்லி தாயே, கலங்க வேண்டாம், கண்ணீர் சிந்த வேண்டாம். நீ யார்? என்னுடைய கண்ணுடைய அருளால பிறந்தவள், சிவனுடைய அருளால பிறந்ததனால் உனக்கு கற்பகவல்லி என்று பெயர் சூட்டினார்கள். மகளே, இரு கண்கள் தெரியவில்லை என்று வருத்த வேண்டாம். இப்போது நீ எப்படி இருக்கின்றாய்? முழுகிக் கொண்டிருக்கின்றான். பிரிந்தவர்களுக்கு இருவருமாக ஒன்று சேர்த்து விட்டோம். இருந்தாலும் நமது கிராமத்தில் பிறந்து வாழ்வாங்கி வாழ்ந்து நம்ம எல்லாம் விட்டு பிரிந்து சென்ற யசோதையம்மன் சுப்ராயன் ஐயா அவர்கள் மோட்ச பதவி அடைய வேண்டும் அல்லவா? ஆமா கற்பகவல்லி, மண்ணிலே பிறந்த பெண்மணி நீயே சிறந்தவள் என்று உலக மக்களுக்கு உணர்த்து காட்டாக இந்த நாடகத்தை விளையாடினோம். இதே கிராமத்திலே பிறந்து இறந்த உடனே அவர் இந்த மோட்ச பதவி போல் அடைய வேண்டும் என ஆசைப்படுகிறாய். ஆகையால் சல்லோப சாமீப சாயிச்சம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் பதவி விடுத்து நான்காம் பதவியாக தேவைக்கூடிய என்னுடைய மைத்திரர் என்னுடைய சிவப்பதவி அடைய வேண்டும் என்று இதோ அளித்தேன் மோட்ச பதவி. ஓ நீங்க இருவரும் என்றென்றும் தீர்க்க சுமங்கலி, தீர்க்க சுமங்கலி, தீர்க்க சுமங்கலி. பிரியமளே, இதுகாரம் எங்களுடைய ஆரணி ரோஜா நாடகம் மன்றத்தினால் நடத்திய நாடகம் தீர்க்க சுமங்கலி நாடகம் காட்சியோடு நிறைவேறுகிறது.